வெல்கம் டு சுபாஷ் அரு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற செடி எபிஷியா இந்த செடி வந்து ரொம்ப அழகான ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட் இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு லுக்கில் வந்து இருக்கும் இதோட அழகு பார்த்திங்க அப்படின்னா இதோட இலைப்பூ ரெண்டுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செடியோட ஃபுல் கேரிங் டிப்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி பார்க்கலாம் அந்த செடியை பொறுத்தவரையில் இது வந்து ஆப்ரிக்கன் வயலட் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியில் வரக்கூடிய ஒரு செடி தற்போது இந்த செடி வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு செடி அதே மாதிரி இதில் நிறைய கலர் வெரைட்டிஸ் வந்து இருக்குது இதோட இலைகள்லேயும் நிறைய வேரியேஷனோட ரொம்ப அழகழகான செடிகளை இப்போ நம்ம நர்சரியில் பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சன்லைட் இது வந்து இன்டேரக்ட் சன்லைட்டில் ரொம்ப அழகாக வளரக்கூடிய ஒரு செடி நம்ம டேரக்ட் சன்லைட்டில் இருந்தது அப்படின்னா இதோட இலைகள் வந்து உடனடியாக அப்படியே கருகி போயிடும் ஸோ நீங்கள் வந்து உங்கள் பால்கனிலேயோ இல்லை ஜன்னல் ஓரத்திலேயோ இந்த செடியை வச்சிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக வந்து வளரும் அடுத்ததாக இதோட வாட்டர் தண்ணீரை பொறுத்த வரையில் வந்து நம்ம வந்து தேவைப்படும் போது கொடுத்தா போதும் பொதுவாக இதோட மண்ணில் வந்து இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் தொட்டு பாருங்கள் மண்ணு வந்து கையில் ஒட்டுது அப்படின்னா நீங்கள் தண்ணி வந்து கொடுக்க வேண்டாம் நல்லா காய்ந்ததுக்கு அப்புறமா நல்லா தண்ணி வந்து கொடுங்க அதே மாதிரி தண்ணீர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இதோடய தண்டுகள் வேர்கள் வந்து அழுகி போயிடும் ஸோ நீங்கள் இதை செக் பண்ணிவிட்டு தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அடுத்ததாக இதோட ப்ரப்பகேஷனை பற்றி பார்க்கலாம் ப்ரொப்பகேஷன் வந்து ஒரு மூணு மெத்தடில் நீங்கள் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு வந்து இலையிலேருந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை வந்து ப்ரொப்பகேட் பண்ணி எடுக்கலாம் ஒரு இலையை வந்து கோகோபெட்டில் நம்ம வச்சோம் அப்படின்னாவே ஒன் வீக்கில் ரொம்ப அழகாக வேர் பிடிக்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெம் கட்டிங் இதோட தண்டுகளை வந்து நம்ம உடைச்சி வச்சோம் அப்படின்னா அதிலேருந்தும் வேர் பிடிச்சி ரொம்ப அழகாக வளர ஆரம்பிக்கும் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா செடிகளை நம்ம தரையில் வச்சோன்னா அதிலேருந்தே இந்த மாதிரி சின்ன சின்ன கிளைகள் வந்து உருவாகி அதிலிருந்து ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் வேர் பிடிக்கிறத வந்து பார்க்கலாம் இதோட ப்ரெப்பகேஷன் வீடியோவை நம்ம தனியாக ஒரு வீடியோவாக பார்க்கலாம் அடுத்ததாக இதோட ஃபெர்டிலைசர் வந்து பார்க்கலாம் ஃபெர்டிலைசர் குறைஞ்சிது அப்படின்னா உங்களுக்கு இலைகள் வந்து மஞ்சளாக வந்து வரும் அதே மாதிரி இலைகளோட சைஸ் வந்து சின்னதாக வர்றதை வந்து பார்க்கலாம் செடி வந்து ஒரு சைடில் வந்து காஞ்சி தொங்குன மாதிரி வந்து மாறுறதையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த செடியை பொறுத்தவரையில் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து செயற்கை உரம் கொடுக்கறத விட இயற்கையாக சாணம் வந்து யூஸ் பண்ணலாம் இதில் வந்து சாணம் யூஸ் பண்ணும்போது நல்லா காய வச்சு அதோட பொடியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் பொதுவாக பச்சையான சாணம் வந்து இதுக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது வந்து நல்லது ஏன்னா பச்சையான சாணத்தில் ஈஸியாக உங்களுக்கு ஃபங்கல் அட்டாக் வந்து வரும் இதோட பூக்கள் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இதோட பூக்களை விட இதோட இலைகள் வந்து ரொம்ப அழகாக இருக்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறது இன்னொரு வெரைட்டி இதில் வந்து பிங்க் கலர் பூக்கள் வந்து உருவாகும் ஸோ இதோட இலைகளே வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஷேப்பில் கலர்ஸில் வந்து கிடைக்கிது ஸோ பூக்களை விட இந்த செடியே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறதுனால கார்டன் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த செடிகளை வந்து நம்ம வைக்கும்போது மெயினாக இந்த செடியை வந்து வளர்க்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதில் வந்து காய்ந்த இலைகள் இருந்தது அப்படின்னா உடனடியாக ரிமூவ் பண்ணிடுங்க பொதுவாக இது ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால காய்ந்த இலைகளில் சின்ன சின்ன ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து வரும் ஸோ அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து வராமல் தடுக்கிறதுக்காக நம்ம காய்ந்த இலைகளையும் பூக்களையும் வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்